ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் ஒரு ப்ரீமியமான பிராண்ட்னா ஆப்பிள் தான். ஆப்பிள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஐஃபோன் கிடச்சா எல்லோரும் ஹாப்பி. பட்ஜெட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் ஐஃபோன் 6 இல்லை ஐஃபோன் 6s தான் சூஸ் பண்ணுறாங்க. பட் 2021 நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எயிட் சூஸ் பண்ணுறதுக்கு பல ரீசன் இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஐ எம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 8 டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் iPhone 8 2021 வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்ற என்னோட சஜஷன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐஃபோன் 8 பார்க்குறதுக்கு ஐஃபோன் 6 அண்ட் ஐஃபோன் 7 மாதிரியே இருக்கும். பட் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைமாக ஐஃபோன் 8 கிளாஸ் பேக் ஆட் பண்ணாங்க. அதனால் ஐஃபோன் 8 ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கிளாஸ் பேக் கொடுத்தனால ஐஃபோன் 8 ஹோல்ட் பண்ண ரொம்பவே ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. பட் பார்க்குறதுக்கு ஐஃபோன் 8 அவுடேட்டட் ஃபோன் மாதிரி இருக்கலாம். அதுக்கு காரணம் இந்த ஃபோனில் லார்ஜ் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2021 பெசல் வச்சு இருக்கிற ஃபோன் ரொம்ப கம்மி. பட் ஐஃபோன் 8 ஐஃபோன் எக்ஸாரை விட ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐஃபோன் 8 4.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல டிஸ்பிளே. ட்ரூ டோன் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது மூலமாக உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் பிரைட்டாக இருக்கும். போத் அவுட்டோர் அண்ட் இன்டோர்ஸில் டிஸ்பிளே பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு 1080p வீடியோ பார்த்தா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் 2020 ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க. அது ஐஃபோன் 8 தான், பட் ப்ராசஸர் மட்டும் ஆப்பிள் ஐஃபோன் 11 கொடுத்த A13 பயானிக் சிப்செட் போட்டாங்க. ஸோ ஐஃபோன் 8 டிசைன் இன்னும் அவுடேட் ஆகலை ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர் பற்றி பேசும்போது ஐஃபோன் 8 இருக்க ப்ராசஸர் ரொம்பவே நல்ல ப்ராசஸர். ஏன்னா ஐஃபோன் 8 ஆப்பிள் A11 பயானிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு எக்ஸா கோர் ப்ராசஸர் வேறு. ஸோ PUBG COD போல் பெரிய கேம்ஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். எடிட்டிங் போல் டாஸ்க்லாம் சாதாரணமாக பண்ணும். நான் ஏன் ஐஃபோன் 7 அண்ட் 6s வேணாம்னு சொன்னேன்னா, அதில் இருக்க ப்ராசஸர் பயானிக் சிப்செட் கிடையாது. ஆப்பிள் முதல் முறையாக ஐஃபோன் 8 தான் பயானிக் சிப்செட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதனால் உங்களுக்கு தேவையான டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஈஸியாக பண்ணும் ஐஃபோன் 8. அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2015 வந்த ஐஃபோன் 6s ஆப்பிள் iOS 14 வரைக்கும் அப்டேட் தராங்க. ஸோ கண்டிப்பாக மினிமம் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஐஃபோன் 8 அப்டேட் வரும். ஆப்பிள் இந்த ஐஃபோனை அன்லாக் பண்ண டச் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த டச் ஐடி ஹோம் பட்டனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் டச் ஐடி இருக்கனால ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது ஐஃபோன் 8. ஸோ ஸ்வெட்டு எது இருந்தாலும் ஈஸியாக அன்லாக் ஆகுது. இன்ஃபேக்ட் கோவிட் டைம்ஸில் மாஸ்க் போட்டு ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஐஃபோன் 11 அப்புறம் அதுக்கு மேலே இருக்க மாடல்ஸ் எல்லாமே வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணால் தான் ஃபேஸ் ஐடி டிடெக்ட் ஆகி அன்லாக் ஆகுது. ஸோ டச் ஐடி இருக்கிறது ரொம்பவே நல்ல ஃபீச்சர். கேமராஸ்ன்னு பார்க்கும்போது ஐஃபோன் 8 சிங்கிள் கேமரா சிஸ்டம் தான். உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் ப்ளஸ் தான் வாங்கணும். ஏன்னா அதில் தான் 2 கேமரா இருக்குது. ஸோ இங்கே 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. OIS ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கேமரா ஃபார் டே டு டே யூசேஜ். வீடியோக்கு எப்போவுமே ஐஃபோன் கேமரா தான் கெத்து. இதில் மேக்ஸிமம் 4K 60fps வரைக்கும் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 MP கேமரா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் ஆல் செல்ஃபிஸ் அண்ட் வீடியோ கால். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதில் சவுண்ட் டீசெண்டாக இருக்குது. லாஸ்ட்டாக பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 1821 mAh தான். ரொம்பவே கம்மியான பேட்டரி தான், ஆவரேஜ் யூஸ் தான் பண்ண முடியும். ஸோ பேட்டரி தான் முக்கியம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர் போகிறது தான் பெஸ்ட். ஸோ ஒரு ஆவரேஜான காலையில் ஆரம்பித்து ஈவினிங்குள்ளே சார்ஜ் முடிகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் பேட்டரி வேணுன்னா ஐஃபோன் 8 ப்ளஸ் வாங்கலாம். பட் ஐஃபோன் 8 ப்ளஸ் போகிறதுக்கு நீங்கள் அகைன் ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஃபைனலாக 2021 ஐஃபோன் 8 வாங்கலாமா அப்படின்ற கேள்விக்கு, வாங்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆவரேஜ் யூஸராக இருக்கணும், இல்லைனா ஒரு பட்ஜெட்டில் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கணும், இல்லைனா ஒரு காம்பேக்ட் ஐஃபோன் வேணும், எப்போவாச்சும் தான் கேம் விளையாடுவேன் அப்படின்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணி ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்குறது தான் பெஸ்ட். பட் பட்ஜெட்டில் ஒரு ஐஃபோன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 8 வாங்குங்க, 8 கீழே மாடல்ஸ் போகாதீங்க. கரண்ட்டாக ஐஃபோன் எஸ்சி 2020 பார்த்தீங்கன்னா 36,000 விற்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நீங்கள் ஐஃபோன் 8 வந்து 30,000 அந்த ரேஞ்சில் வாங்கினா தான் ஒர்த்து. அப்படி இல்லைனா நீங்கள் ஐஃபோன் எஸ்சி 2020 வாங்கிக்கலாம், ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட்டாக வந்த காம்பாக்ட் ஐஃபோன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ்.